நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரப்போவதில்லை என்று நேத்தைக்கு அறிவித்திருந்த நிலையில் அவர் தொடங்கியிருந்த கட்சியின் மேற்பார்வையாளராக ஏற்கனவே ரஜினிகாந்தால் அறிவிக்கப்பட்ட தமிழருவி மணியன் அரசியலுக்கு இனிமே வரமாட்டேன்னு சொல்லியிருக்காரு இறப்பு எண்ணெய் தழுவும் இறுதி நாள் வரை நான் அரசியலில் மீண்டும் அடியெடுத்து வைக்க மாட்டேன்னு சொல்லி இது தொடர்பாக உருக்கமான அறிக்கை ஒன்றையும் அவர் வெளியிட்டிருக்காரு தமிழறிவி மணியன் வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில என் கல்லூரி பருவத்தில் நான் காமராஜர் காலடியில் என் அரசியல் வாழ்வை தொடங்கினேன் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் நீண்ட என் அரசியல் வேள்வி அப்பழுக்கற்றது இரண்டு திராவிட கட்சிகளால் தமிழகத்தின் அனைத்து மேலான பொது வாழ்க்கை பண்புகளும் பாழடைந்துவிட்டன அரசியல் ஊழல் மலிந்த சாக்கடையாக சரிந்துவிட்டது ஜாதி மதம் இனம் மொழி ஆகியவற்றின் பெயரால் சுய ஆதாயம் தேடும் மலிவான பிழைப்புவாதிகளின் புகலிடமாக அரசியல் களம் மாறிவிட்டது இங்கே நேர்மைக்கும் உண்மைக்கும் ஒழுக்கத்திற்கும் எள்ளளவும் மதிப்பில்லை நான் ஒருபோதும் அறத்திற்கு புறம்பாக வாழ்ந்ததில்லை எவரிடத்தும் எந்த நிலையிலும் கையேந்தியதில்லை இன்றும் என் வாழ்க்கை ஒரு சாதாரண வாடகை வீட்டில்தான் நடந்து கொண்டிருக்கிறது மக்கள் நலன் சார்ந்த ஒரு மேன்மையான மாற்று அரசியல் இந்த மண்ணில் மலர வேண்டும் மீண்டும் காமராஜர் ஆட்சியை தமிழகம் தரிசிக்க வேண்டும் என்ற என் கனவை நனவாக்க தொடர்ந்து முயன்றதுதான் நான் செய்த ஒரே குற்றம் இதற்காக மலினமான மனநோயாளிகளின் தரம் தாழ்ந்த விமர்சன கணைகள் என் மீது வீசப்படுவதால் என் மனைவி மக்களின் மனங்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுவிட்டன மாணிக்கத்திற்கும் கூழாங்கற்களுக்கும் பேதம் தெரியாத அரசியல் உலகில் இனி நான் சாதிக்க ஒன்றும் இல்லை என் நேர்மையும் தூய்மையும் வாழ்வியல் ஒழுக்கமும் போற்றப்படாத அரசியல் களத்திலிருந்து முற்றாக நான் விலகி நிற்பதே விவேகமானது எந்த கைமாறும் கருதாமல் சமூக நலனுக்காக என்னுடன் கைகோர்த்து நடந்த காந்திய மக்கள் இயக்க நண்பர்களின் அடித்தொழுது நான் விடைபெற்று கொள்கிறேன் இறப்பு என்னை தழுவும் இறுதி நாள் வரை நான் அரசியலில் மீண்டும் அடியெடுத்து வைக்க மாட்டேன் திமுகவிலிருந்து விலகும்போது விலகும் போது கண்ணதாசன் போய் வருகிறேன் என்றார் நான் போகிறேன் வரமாட்டேன்னு குறிப்பிட்டிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு காமராஜர் அவர்களோட தலைமையை ஏற்று காங்கிரஸில் இணைந்த தமிழருவி மணியன் காமராஜரின் மறைவுக்கு அப்புறமா ஜனதா கட்சிக்கு மாறினாரு ஆனா தொடர்ந்தும் லோக் சக்தி கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி மாறிக்கொண்டே இருந்த தமிழருவி மணியன் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் திரும்பவும் காங்கிரஸ் கட்சியிலேயே இணைந்தாரு மீண்டும் ஏழு வருடங்களுக்கு பிறகு இரண்டாயிரத்தி ஒன்பதுல அதிலிருந்தும் விலகி காந்திய மக்கள் இயக்கத்தை உருவாக்கினாரு இந்த இயக்கம் கட்சியாக மாற்றப்பட்டது அதன் பின்னர்தான் ரஜினிகாந்த் கட்சி தொடங்க போவதாக தெரிந்ததும் ரஜினிகாந்தை முன்னிறுத்தி தமிழகத்தில் திரும்பவும் காமராஜராட்சியை கொண்டு வரணும் என்கிற முனைப்போட தீவிர அரசியல தன்னை ஈடுபடுத்திக் கொண்டாரு அவரோட தொடர் முயற்சியின் பலனா கடந்த டிசம்பர் மூன்றாம் தேதி ரஜினிகாந்த் கட்சியோட மேற்பார்வையாளராகவும் அவர் நியமிக்கப்பட்டாரு டிசம்பர் தேதி ரஜினிகாந்த் கட்சி பற்றி அறிவிக்கப் போறாரு தொடர்ந்து காந்திய மக்கள் கட்சியை முழுமையா ரஜினிகாந்த் கட்சியுடன் இணைத்து முழுநேர அரசியல்ல ஈடுபடலாம்னு அவரு நம்பிக்கையோட காத்திருந்த நிலையில தான் பேரடி மாதிரி இனிமே அரசியலுக்கு வரப்போறதில்லைன்னு ரஜினிகாந்த் அறிவித்தாரு இந்த நிலையில தான் தன்னோட ஐம்பத்தி நான்கு வருடகால அரசியல் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்து இறப்பு எண்ணை தழுவும் இறுதி நாள் வரை நான் அரசியலில் அடியெடுத்து வைக்க மாட்டேன்னு சொல்லி வேதனையோட அறிக்கை வெளியிட்டு அரசியல் இருந்து விலகி இருக்காரு தமிழர் ரவிமணியன் இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மொபைல் ஜேர்னலிஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க